இந்திய சீன எல்லையில் முழு அமைதியை ஏற்படுத்தவும் படைகளை திரும்ப பெறுவதிலும் சீனா நேர்மையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய அரசு வலியுறுத்தியுள்ளது. புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவத்சவா, எல்லையில் பதற்றத்தை தணித்து அமைதியை ஏற்படுத்துவதிலும் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் இருந்து இருதரப்பு படைகளை திரும்ப பெறுவதிலும் இந்தியா தனது நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளது என்று தெரிவித்தார். கடந்த ஜூலை 5ஆம் தேதி இருதரப்பு சிறப்பு பிரதிநிதிகள் தொலைபேசியில் நடத்திய உரையாடலின் போது எல்லைப்பகுதியில் இருந்து படைகளை திரும்ப பெற ஒப்புக்கொள்ளப்பட்டதாகவும், இருதரப்பு நல்லுறவுகளை பேணிக்காக்க எல்லை பதற்றத்தை தணித்து அமைதியை நிலைநாட்ட உறுதியளிக்கப்பட்டதாகவும் அவர் கூறினார். எல்லையில் சீனா தனது படைகளை முழுவதுமாக வாபஸ் பெறும் வரை இந்தியாவும் படைகளை திரும்ப பெறாது என திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். வெளிநாடுகளைச் சேர்ந்த கலாச்சார மையங்கள் தொடர்பான கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், இது தொடர்பாக வெளியுறவு அமைச்சகம் ஏற்கனவே வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது என்றும், மத்திய அரசிடம் முறையான அனுமதி பெற்றால் மட்டுமே வெளிநாட்டு கலாச்சார மையங்களுக்கு அனுமதி வழங்கப்படும் என்றும் அனுராக் ஸ்ரீவத்சவா தெரிவித்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.